श्रीमान् वेंकटनाथार्य कवितार्थेश्वरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यद्यवाग्कृतिपर्यन्ताय यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभ्रतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्तां वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्य तोन्नयादितरतश्चार्थेषु विघ्नस्वराटे तेने ब्रह्महृदय आदिगमये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोद्धितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तुजगतं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरेश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रकृतिभिः शुश्रूषभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखं खादमृतद्रवसंयुतं विपतभागवतं रसमालयं मुहुरहोरधिकां भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्तुल வாமனாவதாரத்தை பத்தி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு இவ்வளவு விஸ்தாரமா சொல்லணுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச வாமனாவதாரம் தானே என்று ஒரு கேள்வி வரலாம். என்ன இந்த கஷப பிரஜாபதி இடத்துல அதித்தி தேவி பிரார்த்தனை பண்றது, அதித்தி தேவி பிரயோவிரதம் இருக்கிறது, அந்த பிரயோவிரதத்தினால சந்துஷ்டரான எம்பெருமான் அதித்தி தேவிக்கு தேவமாதாவுக்கு சாட்சாத்காரம் நேர பிரத்யட்சமாக காணும்படியாக பண்ணது, அதித்தியினுடைய ஸ்தோத்திரங்கள், அப்புறமா தேவரகத்தியத்துலாம் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொன்ன விஷயம், அதுக்கப்புறமா அதித்திக்கும் கஷப பிரஜாபதிக்குமாக அந்த கஷப பிரஜாபதியினுடைய தபோ சக்தியில தான் இருந்துண்டு பெருமாள் அவதாரம் பண்ணினது, இப்படி அதித்தியினுடைய கர்ப்பத்துல இருந்து அப்ப பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணது அவதாரம் பண்ணது, இந்த விஷயங்கள்லாம் இவ்வளவு விஸ்தாரமா சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். நம்போ இது தேவையா என்று ஒரு கேள்வி வரலாம். இப்ப சொல்ல போற விஷயமும் அதுக்கு மேல விஸ்தாரமா சொல்ல போறோம். ஆனா இது அவசியம் சொல்ல வேண்டிய விஷயம், ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு அடையனுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது. அதனாலதான் இவ்வளவு விஸ்தாரமா சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு சாஸ்திரார்த்தமும் இந்த இடத்துல சொல்லப்படுகின்றதுன்றதுதான் தாத்பரியம். பாகவதத்துல சொல்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வெறும் கதை இல்லை, உலக வழக்குல நாம எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் கூடவே சொல்ற விஷயம் இது. பெருமாள் வாமனனாக அவதாரம் பண்ணி அவர் வந்து பலி சக்கரவர்த்தியினுடைய யஜ்ஞவட்டத்துக்கு யாகம் பண்ற பூமிக்கு போனேர், அங்க பலி சக்கரவர்த்தியும் ரொம்ப விசேஷமா புரஸ்காரம் பண்ணேர் என்பதெல்லாம் நாம பார்த்தோம். காங் காஞ்சனாம் குணபத்தாம மிருஷ்டம் ததான்ன பேயம் உதவா விப்ர கன்யாம் கிராமான் சமிருத்தான் சுரகான் கஜான்வா ரதான் சசார்கத்தம சம்பிரதீட்சான். இப்போ நீ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேளு, உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்ன பலி சக்கரவர்த்தி இவரை பார்த்து சொன்னது. காம் காஞ்சனம் குணவத்தாம காம், நிறைய பசுமாடு வேணுமா, மாடு வேணும்னா கொடுக்குறேன், பணம் வேணும்னா தங்கம் வேணும்னா கொடுக்குறேன், குணவத்தாம நல்ல இடம் வேணும்னா கொடுக்குறேன், இப்படி
எதுவான கன்னியா சின்ன குழந்தை பையனா இருக்கையே நீ கல்யாணம் பண்ணிக்க பிரம்மச்சாரி எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவா, யார் கன்னி யார் கொடுப்பான்னு தெரியலையேன்னு விசாரப்பட்டேன்னா அதை விசாரப்படாத, நானே கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன், நானே இப்படி என்ன வேணுமோ அன்னம் பேயம் சாப்பிட்றதுக்கு அன்னம் வேணும், தாகத்தை போக்கடிக்கிறதுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு எல்லாம் அவர் சொல்லி சொன்னார். இப்ப அந்த பலி சக்கரவர்த்தி சொன்னது பெருமாளும் கேட்டுருக்கேன், வாமனதும் அதை கேட்டுருக்கேன்றதான் நாம பார்த்தோம் இது வரைக்கும். இதுக்கப்புறமா நடக்க போற விஷயம் இருக்கு, இதுதான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அந்த விஷயத்தை இப்ப நாம பார்க்க போறோம். இதி வைரோஜனேர் வாக்கியம் தர்மயுக்தம் சசூன்ருதம் நிசம்ய பகவான் பிரீதா பிரதிநந்தேதம் அப்ரமீதி. இதுல தர்மத்தோடு இருந்திருக்கிற வார்த்தைகள், தர்மயுக்தம் சசூன்ருதம்னு சொல்லி சொல்ற நம்மளுடைய வார்த்தையெல்லாம் பிரியமாக இருக்கணும், பிறரை புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. தர்மயுக்தமாக இருந்ததுன்னா கூட தர்மத்தையே சொல்றதா இருந்தா கூட அது சொல்லச்சே ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும்ன்றதுதான் தாத்பரியம். இந்த பலி சக்கரவர்த்தி சொல்ற வார்த்தை தர்மத்தோடையும் இருந்துருக்கு, சூன்றுதமாகவும் இருந்துருக்கு, நல்ல வார்த்தையாகவும் இருந்துருக்கு. இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டு பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுதான். அப்போ பெருமாள் சொல்றேர், வாமனராக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் சாதிக்கிறார், வசஸ்தவை தஜனதேவசூன்றுதம் குலோச்சிதம் தர்மயுதம் யசஸ்கரம் யஸ்ய பிரமாணம் பிரகவசாம் பராயே பிதாமகா குலவிருத்தா பிரசாந்தா. பலிச்சக்கரவர்த்தி பிரகலாதாழ்வானுடைய பெயரன் ஆகையால இந்த பிரேரனாக இருக்கிறதுனால அவரிடத்துல நீ சொல்ற பெருமாள் சொல்ற நீ சொல்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துருக்கு, தர்ம விஷயத்துல இந்த பிரகுவம்சத்தை சேர்ந்தவர்கள் உம்முடைய பாட்டனார் தாத்தா குலவர் உங்க குலத்துக்கு ரொம்ப சிறந்தவராக இருந்துருக்கிறேன், பிரசாந்தமான மனசுடைய பிரகலாதாழ்வானுடைய ஒரு குலத்துக்கு ஏற்றபடி அந்த பிரகலாதாழ்வானுடைய பெயரன்ற முறையில நீ வந்து சொல்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்றதுன்னு சொல்ற அளவந்தார் அதிகிற அகிருத்ரிமத்துவ சரணாரவிந்த பிரேம பிரகடாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்வருத்தம் அச்சிந்தயித்வான்னு என்னுடைய குணங்களையோ தோஷங்களையோ பார்த்து என்னை ஏத்துக்கிறதோ ஏத்துக்குவானான்னு தீர்மானம் பண்றதை காட்டிலும் நான் நாதமனுடைய பேரன்றத நினைச்சுண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற அளவந்த இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கிறது மகர்ஷியினுடைய வாக்கியம்தான். இங்க பெருமாள் சொல்ற, நீ இவ்வளவு வார்த்தை நல்வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்க, உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறேன் நீ ஏத்துக்கோன்னு சொல்ற வார்த்தையே இந்த பிதாமகன் மிக உயர்ந்த வம்சத்துல பிறந்து பிரகலாதனுடைய பேரனாக பிறந்ததுனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தையை நீ சொல்ற, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதோட அந்த பிரகலாதன் பிரகலாதனுடைய பிள்ளை நீ பேரன் இப்படி மூணு பேருமே இந்த குலத்துல எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவாளாக தான் இருந்துட்டு இருக்க. நசந்தி தீர்த்தே யுதி சாத்தினார்த்திதாக உங்க குலத்துக்கே ஆகாசத்துல நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவுல சந்திரன் எப்படி விசேஷமாக பிரகாசிக்கின்றாரோ அந்த மாதிரி உங்க குலத்துக்கு பிரகலாதாழ்வான் சந்திரனாக பிரகாசிச்சின்றிருக்க. நசந்தி தீர்த்தே யுதி தாத்தினார்த்திதாக ஒருத்தன் வந்து யாச்சகனான பிராமணனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அப்படி யாரும் சொல்லாதவனாக இருந்துருக்கு. அப்படி கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னாக்க அவன் சத்துவம் இல்லாதவனாக ஆயிடுவான். இன்னொரு விஷயம், முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு
அப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது என்னன்னு இருக்கேன், அந்த பிரதிஜையை மீறது இன்னொன்னு ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படி எல்லாம் உங்க குலத்துல யாரும் இல்ல, அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்குன்னு அர்த்தம். ஆகையால யுத்தத்திலையோ இல்ல தானம் செய்ய வேண்டிய சமயத்திலையோ, இப்ப யாகம் பண்ணச்சே தானம் பண்ணணும், இதுல சில சில சமயங்கள்ல தானம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. நம்ம குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், கல்யாணம் பண்ணி கொடுக்குற சமயத்துல அந்த மாப்பிள்ளைக்கு கோதானம் கொடுக்கறது, கோதானத்துக்காக கோதானம் கொடுக்கறது, இன்னும் மீதி தானங்கள்லாம் கொடுக்கறதாக அந்த பண்றது இருக்கு. அது அந்த கல்யாணம் விவாக சமயம்ன்றது இருக்கு, அது பெரிய நல்ல காரியம். அந்த நல்ல சமயம், அந்த சமயத்துல தானம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பிதிருக்காரியங்களை பண்ணும் பொழுது அந்த சபடீகரணத்தின்னைக்கு கூட்டத்தாரோட கூட்டுறதுன்னு சொல்றது, இது வரைக்கும் வேற சப்தத்தை சொல்லியிருந்தவாள அந்த பித்ருத்வத்தை அடையும்படியாக பண்ணி அந்த பூர்வ புருஷனோட நம்ம பிதாவையோ மாதாவையோ அவளோட சேர்க்கறதுன்றது அந்த சமயம் இருக்க தானம் பண்றதுக்கு மிக உயர்ந்த சமயம். அந்த சமயத்துல தானம் பண்ணோம்னாக்க நமக்கு வரக்கூடிய பலன்றது ரொம்ப ரொம்ப பல மடங்கு விசேஷமாக வரும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறதுனால அந்த சமயத்துல தானம் பண்றதுன்றது ஒரு வழக்கம் இருந்துருக்கு. அந்த மாதிரி தானம் பண்ண வேண்டிய சமயங்கள்ல நாம மூஞ்ச திருப்பிக்காத தானம் பண்றது, யுத்த பூமியில போய் ஒருத்தன் யாச்சனை பண்ணான்னாக்க அந்த யாச்சிக்கிட்டே மாட்டேன்னு சொல்லாத அவன் என்ன கேட்கிறானோ கேட்கறத கொடுக்கறது, கர்ணன் விஷயத்துல நமக்கு தெரியும். அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. உன்னுடைய குலத்துல பிறந்தவர்கள்லாம் இந்த மாதிரி நடந்து கொண்டார். யசோதாத்திரண்யாட்சம், இதுல என்ன ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்ற, கிரண்யாட்சன்றவன் உன்னுடைய குலத்துலதான் பிறந்தவன், இந்த பூமி மொத்தத்தையும் அவன் ஒரு கதையை தூக்கிண்டு சரண்யேக இவாமகீம் பிரதிவீரன் திக்விஜயே நாவிந்தந்த கதாயுதான், இந்த கதாயுதத்தை ஒண்ணு எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் யார் சண்டைக்கு வராங்களோ வாங்கோ, சண்டைக்கு வராங்கோ வாங்கோன்னு அவன் சுத்தினான். அப்படி சுத்தினான்னாக்க அப்படிப்பட்ட அவனையும் பெருமாள் என்ன பண்ணாருன்னா அவனையும் வதம் பண்ணி ஜெயிச்சே. இப்படி அந்த ஹிரண்யாட்சனுக்கு ஒரு இந்த பூமி தஞ்சை நம்ம ஹிரண்யாட்சன் விஷயத்துல ஹிரண்யாட்சனுடைய தம் அதாவது பிராதா கிரண்யகசிப்பு, கிரண்யகசிப்புக்கு ரொம்ப கோபம் கோபம் வந்துடுறது. தன்னுடைய பிராதா சகோதரன் பெருமாளாலே வதம் பண்ண விஷ்ணுவனாலே வதம் பண்ணப்பட்டான்றது, அதுக்காக ஹரி விஷ்ணு லோகத்துக்கே பட்டு போயிட்டான். விஷ்ணு லோகத்துக்கு போன பிற்பாடு எங்கடா விஷ்ணு இருக்கான், அவனை நான் இப்போவே ஒரே க்ஷணத்துல நான் துவம்சம் பண்றேன்னு கிரண்யகசிப்பு போயிட்டான். இவன் வந்ததை பெருமாள் தெரிஞ்சுட்டேன். சமாயாந்தம் சமாலோக்கிய சூலபாணிம் கிருதாந்தவது சிந்தையா மாச காலஜா விஷ்ணு மாயாவினாம் வரஹான், மாயாவிகளுக்கெல்லாம் சிரேஷ்டனாக இருந்திருக்கிற எம்பெருமான் கிரண்யகசிப்பு விஷ்ணு லோகத்துக்கே சூலத்தை தூக்கிண்டு வந்ததை அறிந்து அவர் ஒரு யோசனை பண்ணேரா, யதோ யதோஹம் தத்ராசௌ மிருத்யுஹ பிராணபிரதாம் இவ அதோஹம் அஸ்ய ஹ்ருதயம் பிரவேஷ்யாமி பராக்ரிஷஹ. அவருக்கு அவர் நினைச்சேரா நான் எங்கெங்க போனாலும் அங்கெல்லாம் இந்த ஜீவனுக்கெல்லாம் யமன் போல இவனும் வரான். அதாவது என்ன அர்த்தம், ஒரு ஜீவன் லோகத்துல படைக்கப்பட்டதாக இருந்ததுன்னாக்க அதுக்கு மிருத்யு ஜாதத்து துருவோ மிருத்யுன்னு சொல்றதுக்கு யார் யாரெல்லாம் பிறந்தவனாக இருக்கானோ பிறந்தவர்களுக்கும் மிருத்யுன்றது இருக்கு, கண்டிப்பா மரணம்ன்றது உண்டு. சரி, இந்த ஊர்ல இருந்தாதான் மரணம், வேற ஊர்ல போனா மரணம் இல்லைன்றது அப்படி கிடையவே கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் அந்த குறிப்பிட்ட காலத்துல அவனுக்கு மரணம்ன்றது எப்படி ஏற்படுமோ, மிருத்யுன்றவன் எப்படி தொடர்ந்தே வருவானோ, அதே மாதிரி நான் எங்கெங்க போறனோ அங்கெல்லாம் இவனும் வந்துருக்கான்.
சரி நான் ஒரு பார்க்க ஒரு காரியம் பண்றேன் என்ன பண்ணணும்னு யோசனை பெருமாள் தீர்மானம் பண்ணிறான் அவன் மூச்சு காத்துல போய் சூக்ஷ்ம ரூபமாக பெருமாள் பிரவேசம் பண்ணி அந்த மூச்சு காத்துனால அவன் மனசுல போய் பெருமாள் இருந்துறானோ அப்போ எதிர அந்த எதிரில வர ஹிரண்யகசிபனுடைய சரீரத்திலேயே பெருமாள் பிரவேசிச்சுட்டு அங்க பார்த்தா பெருமாள் தம்பல்ல விஷ்ணுலோகம் முழுக்க தா சுத்தி சுத்தி பாக்குறான் பார்த்தா எங்க பார்த்தாலும் பெருமாளே தம்பல்ல சதன்னிகேதம் பரிமிருஷ்ய சூன்யம் அபஷ்யமான குபிதானநாத பாந்தியம் திசம்கம் விவரன் சமுத்திரானே விஷ்ணு வித்தன்வன்னத தர்சமீரஹ பாக்குறான் அந்த விஷ்ணுலோகம் முழுக்க எங்க பார்த்தாலும் பெருமாள் தம்பிடல அபசியமான குபிதா ஒரே கோபம் வந்துருச்சு எங்க போனானோ தெரியலையே இந்த விஷ்ணுன்னு நான் பூமி பிரதேசம் முழுக்க சுத்தி சுத்தி பார்த்துட்டேன் எட்டு திக்கிலையும் பார்த்துட்டேன் சரி இங்க சமுத்திரங்கள்ல எங்கேனா எங்கேனா பாதாளத்துல போய் ஓய்ஞ்சுட்டு இருக்கானா அங்கேயும் இல்லை நததர்ச வீரஹான்னு எங்க பார்த்தாலும் காணோம் அபஷ்யன் நிதிஹோ வாச்ச மயான் விஷ்டம் இதன் ஜெகது பிராதிரகாமே கதோ நூனம் எதோ நாவர்த்ததே புமான் இதுல இருந்து எனக்கு என்ன தெரியறது எங்க போனா திரும்பி வருதுன்றது இல்லையோ அந்த இடத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம்னு அர்த்தம் எங்க போனா திரும்பி வருதுன்றது இல்லைன்றது சீவிக்குண்டத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம் கிடையாது இது போய் நரகாதிகளுக்கு போயிட்டான் இவன் இல்லாதவனா போயிட்டான் அப்படின்ற அர்த்தத்துல அவன் நினைச்சிட்டு இருக்கான் இப்படி அவன் அந்த மாதிரி வைரானுபந்தயேதாவானே அமிருத்தோ இஹ தேகீனாம் அஜான பிரபவோ மன்யுஹோ அகம் மானோபிரம்மிதான் லோகத்துல பார்த்தோம்னாக்க இந்த தேகத்துல இந்த அபிமானம் இருக்க இது அப்படியே வேரூன்றி இருக்கிற அபிமானம் இது மரணம் வரும் வரையிலையும் அந்த வைரானுபந்தமா அதாவது ஒருத்தரோடு பிடிக்காதது எதிரி விஷயத்துல இந்த ஒரு எண்ணம்ன்றது எப்பவும் இருக்குதான் இருந்துருக்கு இப்போ இந்த அபிமானம் அகம்ன்ற ஒரு அபிமானம் இருந்துருக்க அது எல்லாருக்கும் அனர்த்தத்தை உண்டு பண்ணக்கூடியது அந்த அகங்காரம் மமக்காரம்ன்றதுனாலதான் அழிவே ஏற்படுறது அந்த அகங்காரம் மமக்காரத்தினால ஹிரண்யகசிபு அழிந்தான் இது ஒரு விஷயம் ஆனா அந்த ஹிரண்யகசிபுனுடைய விற்த்தாந்தத்துலதான் பிரஹ்லாதனை பத்தி சொல்லி சொல்றோம் பிரஹ்லாதன் அவர் ரொம்ப ரொம்ப பிதா அவர் ரொம்ப விசேஷமாக எழுந்துள்ளிருந்தார் பகவத் பக்தியோடு இருந்தார்ன்றது எல்லாம் தெரியும் பிரஹ்லாதனுடைய புத்திரன் பிரஹ்லாதனுடைய பிள்ளை இருந்தார் அவருடைய விஷயத்தை இந்த இடத்துல சொல்றார் பிதா பிரஹ்லாத புத்திரஸ்தே தத்வித்வான் த்விஜவத்தலஹாம் ஸ்வமாயுர் த்விஜலிங்கேபியா தேவேபியோ தாது சயாசிதாம் பிரஹ்லாதனுடைய பிள்ளை அவரும் தர்மாத்மா அவரிடத்துல போய் தேவதைகள் எல்லாரும் பிராமண வேஷம் போட்டுண்டு உன்னுடைய ஆயுஷ கொடு என்று யாச்சித்தாளாம் அவருக்கு தெரியும் தெரிஞ்சு போச்சு இவெல்லாம் நிஜமான பிராமணாள் இல்லை தேவதைகள் தான் பிராமண வேஷம் போட்டுண்டு வந்திருக்கா என்பது தெரிஞ்சின்றது தெரிஞ்சின்றா கூட நம்மளிடத்துல ஒருத்தன் யாச்சிக்க வந்துட்டான்னாக்க அவனுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னுட்டு தன்னுடைய ஆயுத்தையும் கொடுத்துட்டான் இதுதான் அந்த இடத்துல விசேஷம் பிராமணை பூர்வஜை சூரைஹி அந்யை சோதாம கீர்த்திபிஹி தஸ்மாத் தஸ்தாமஹி மீதது விருணேகம் வரதர்ஷபாது பதானி த்ரீணி தைத்தேந்திர சம்மிதானி பதாமமாம் யாரோ ஒருத்தர் நமக்கு யாச்சனை கொடுக்குறா யாச்சிக்கிறதுக்காக போனோம்னாக்க கூட வாங்கிக்கிறேன் போயிட்டு வரேன் அப்படி சொல்லாம சொல்லக்கூடாது யார் நமக்கு கொடுக்குறாளோ கொடுக்குறவாளோ கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டு நீங்கள்லாம் தீர்காயுசா இருக்கும் உங்க குடும்பம் மொத்தம் சேமத்தமா இருக்கணும்னு பெருமாளை நான் பிரார்த்திக்கிறேன் நீ பிரார்த்திக்கலையோ பிரார்த்திக்கலையோ அந்த சொல்ல செய்யாவது அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர்றதுதான் முறை இப்ப இங்கேயும்
பெருமாள் வாமனனாக இருந்து பலி சக்கரவர்த்தியின் இடத்துல பிரார்த்தனை பண்றார் என்ன வேணும்ன்றத பத்தி அந்த பிரார்த்தனை பண்றதுக்கு முன்னையே அவளை ஸ்தோத்திரம் பண்ற உன் குடும்பத்துல எல்லாருமே எப்பவுமே கேட்ட யாச்சகாலுக்கு இல்லைன்னு சொன்னதே கிடையாது அப்படி கொடுத்துருந்தா பிரகலாதனை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியும் உங்க தாத்தாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும் உங்க அப்பாவை பத்தி தெரியாது அதுக்காக நான் சொல்றேன் உங்க அப்பாவும் வந்து பிராமண லிங்கத்துல பிராமண வேஷத்துல வந்த தேவதைகளுக்கு கூட தன்னுடைய ஆயுஷை கொடுத்தார்னு சொல்றேன் இப்போ சில பேர் பொய் வேஷத்தோட நடந்துகிற காரியம் பண்ற வேஷம் ஒன்னா இருக்கு மனசு ஒன்னா இருக்கு அவள் விஷயத்துல எப்படி நடந்துகிறது நாம பெருமாளிடத்துல பரத்வ புத்தி இல்லாமலே நம்ம வேஷத்துக்காக ஊரார் எல்லாரும் நினைக்கணும்ன்றதுக்காகவோ உபன்யாசம் பண்ற மாதிரி அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுன்னு சில பேர் பண்ணாங்கனாக்க அவளை எப்படி நினைக்கிறதுன்னு எது வரைக்கும் அவளுடைய உண்மையான ஸ்வரூபம் நமக்கு தெரியாமல் இருந்துருக்கோ அது வரைக்கும் உண்மையான வைஷ்ணவாளை எப்படி நாம பூஜை பண்றோமோ அப்படிதான் அவளையும் பூஜை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதுக்கும் மேலதான் இந்த இடத்துல பிரகலாதனுடைய குமார் பலி சக்கரவர்த்தியினுடைய அப்பா நடந்துட்டு நம்மளிடத்துல ஒருத்தன் யாச்சகம் பண்றவன் பிராமணனா கணக்கு இருந்துட்டான்னாக்க பிராமணனுக்கு நம்மளால முடிந்த வரைக்கும் உபகாரம் பண்ணணும் பிராமண வேஷத்துல வந்தா கூட அவளுக்கும் உபகாரம் பண்ணணும் நம்மளிடத்துல யாச்சிக்க வந்துட்டதுனாலன்ற ஒரு பெரிய மனசோட நடந்துட்டதுனால அவனையும் ஸ்தோத்திரம் பண்ற பிரகலாதனுடைய குமாரனையும் ஸ்தோத்திரம் பண்ற பெருமாள் இந்த இடத்துல அப்போ பலி சக்கரவர்த்தின்ற சொல்லச்சு உன்னுடைய வம்சத்துக்கு இப்பேற்பட்ட சிறப்பு இருக்கச்சு நான் உன்னிடத்துல நான் வேற என்ன கேட்க போறேன் நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன் இந்த தஸ்மாத்வத்தோ மகிமீஷதே வ்ருணேஹம் வரதர்ஷபாதே தஸ்மாத்வத்தா உன்னிடத்திலிருந்து ஈஷதே மகிம் வ்ருணேஹம் வரதர்ஷபாதே நீ கொடையாளிகளுக்கெல்லாம் மேம்பட்டவனாக இருந்துருக்கேன் கொடையாளிகள் எல்லாருக்கும் மேம்பட்டவனாக இருந்துருக்க என்ன வேணா கொடுக்கறதுக்கு சித்தமாக இருந்துருக்க அப்படி இருந்துருக்கச்சே உன்னிடத்துல நான் கொஞ்சம் போறம் தான் கேட்கறேன் நான் ஒன்னும் பெருசா கேட்கல மகிம் ஈஷத்து இப்ப ஈஷத்துனாக்க கொஞ்சம்னு அர்த்தம் அந்த கொஞ்சம்ன்றது எதை கொண்டு கொஞ்சம் என்ன ஒரு அளவுன்றது சின்னது பெருசுன்னு சொல்றது இது பக்கத்துல இருக்கிற வஸ்துவை கொண்டுதான் இது சின்னது பெருசுன்னு சொல்றது இந்த ராஜ்யம் சின்னது இந்த ராஜ்யம் பெருசுன்னு எல்லாம் சொல்லணும்னாக்க அது எதை அது அடுத்த ராஜ்யத்தை கொண்டுதான் இது சின்னதா பெருசான்னு எதோட கம்பேர் பண்றோமோ அந்த கம்பேர் பண்றத கொண்டுதான் இதை தீர்மானம் பண்ணணும் இப்ப மகிமீஷத்து எனக்கு துளிவுண்டு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இப்ப இது எப்படி கொடுக்கறதுன்றத கேக்குற அத சொல்ற பதானி த்ரீணி தைத்யேந்திரா சம்மிதானி பதா மம பதானி த்ரீணி தைத்யேந்திரா இந்த வார்த்தைகள்லாம் பாருங்க மாறி மாறி வருது இந்த இடத்துல மூன்று அடின்னு சொல்லி முதல்ல மூணுன்னு சொல்லி சொல்லல பதானி த்ரீணி அடிகள் மூன்று அதுக்கப்புறமா சம்மிதானி பதாமம மமபதா என்னுடைய கால் அளவுல மூணு விதமாக மூணாக கொடுக்கணும் மூணு அடி கொடுக்கணும்னு அர்த்தம் இப்ப என்ன சொல்லணும் மூவடி மண் தாராய் அப்படிதான் சொல்லணும் அதுக்கு அதையே இப்படி குழப்பி பதானி த்ரீணி என்று சொல்லிட்டு சரி எவ்வளவு எந்த அளவுல யாருக்கு அடியில சொல்லி சொல்றது அத வந்து மமபதானின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டாராம் இப்படி இவர் கேக்குறே பதானி த்ரீணி தைத்யேந்திர சம்மிதானி பதா மமா நான்யத்தே காமயே ராஜன்னே வதான்ய ஜெகதீஸ்வர நைனா பிராப்னோ ஜீவை வித்வானே யாவதர்த்த பிரதிகிரஹ நான்யத்தே காமய உன்னிடத்துல இருந்து வேற எதுவும் நான் விரும்பல என்னதான் வேணும் வேற ஒன்னும் விரும்பலைன்னு சொன்ன என்னுடைய
கால் அளவுல 3 அடி கொடுத்தியானா போறும் என்ன சொன்ன. அப்போ பலி சக்கரவர்த்தி சொல்றா, அஹோ பிராமண தாயாத வாசஸ்தே விருத்த சம்மதாக ஸ்வம் பாலோ பாலிஷமதி ஸ்வார்த்தம் பிரத்யபுதோ யதா. நீ சின்ன பிள்ளைத்தனமா நீ காரியம் பண்றீங்க, இது நீ சின்ன பிள்ளைன்றத தெரிய போயிடுச்சு, இதுல இருந்தே தெரிஞ்சு போயிடுச்சு என்ன சொன்ன. என்ன ஏன் என்ன சின்னத்தனம் பிள்ளைத்தனமா இருந்துட்டு இருக்குன்னு உனக்கு கேட்க தெரியல. யாரிடத்துல வந்து என்ன கேக்குறதுன்றது தெரியல உனக்கு. இப்போ என்ன கேக்குறதா இருந்தா, மாம்பச்சோபிகி சமாராத்ய லோகானாம் ஏகமீஸ்வரம் பதத்ரயம் பிரணீதே யோ புத்வான் த்விபதாசுஷம். அங்கேருந்து என்னிடத்துல வந்து நான் லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக, 3 லோகத்துக்கும் ஈஸ்வரனாக நான் இருந்துட்டு இருக்கேன். என்னிடத்துல போய் 3 அடி, அதுவும் உங்காலால 3 அடி உடையானதான ஒரு இடத்த கொடுன்னு நீ கேட்கறிய, இது நீ உன்னுடைய அறியாமையினால கேட்கிற விஷயமாக ஆறுதுன்னு கேட்கிற. 3 த்வீபத்தையும் கொடுக்கணும்னா கூட நான் கொடுக்குறேன், 7 த்வீபத்தையும் கொடுக்கறதுக்கெல்லாம் நான் சித்தமாக இருந்துட்டு இருக்கேன். அப்படிலாம் கேட்க வேண்டியதாக போக, பதத்திரயம் விரணித்தே யகா அபுத்திமான், இது 3ஐயும் விரும்புறியே, உனக்கு புத்தி அவ்வளவா தெரிஞ்சு அறிவில்லாதவனாக நீ கேட்கிறேன்னு அர்த்தம். இப்போ உன்னை திருப்தி பண்ணி கொடுக்கணும்னா ஒரு தீவே ஒண்ணுன்னா கூட உனக்கு கொடுத்து விடுறேன் நானே. அப்படிலாம் இருக்கச்சு நீ கேட்கிறியே, நீ சின்ன குழந்தையா இருந்துட்டு இருக்க. நமுபான் மாமுபௌரஜ்யம் பூயோ யாச்சது மருகசி தஸ்மாத் திருத்திகரீம் பூமியும் வடோ காமம் பிரதீட்சமே. என்னிடத்துல ஒருத்தன் யாசிக்கிறதுக்கு வந்துட்டு மறுபடியும் இன்னொருத்தனை பார்த்து யாசிக்கிறதுக்காக போகக்கூடாது. ஆகையால உனக்கு என்ன முடியுமோ அது மொத்தத்தையும் நானே கொடுத்துடுறேன், நீ இந்த மாதிரி ஒரு சின்னதா கேட்டு என்ன அவமானப்படுத்தாதன்ற மாதிரி அர்த்தம் அதுக்கு. அத்தை இவ சொல்லி சொல்றான், நபுமான் மாமுபௌரஜ்யம் பூஜம் யாசித்து மருகசி தஸ்மாத் விரத்திகரீம் பூமியும் வடோகாமம் பிரதீட்சமம். இந்த 3 அடிதான்னு நினைக்காத, உனக்கு என்ன வேணுமோ இருக்கிறது வேணுன்றது எல்லாத்தையும் கேளு, நான் கொடுக்குறேன் என்று பலி சக்கரவர்த்தி சொல்ற. அப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இதுதான் அவசியமானது நம்ம எல்லாருக்கும் உபதேசம் பண்றதாக அமைந்திருக்கிறது. பெருமாள் சொல்றே, யாவந்தோ விஷயா பிரேஷ்டாக த்ரிலோக்கியா மஜிதேந்திரியம் நசக்னுவந்தி தே சர்வே பிரதிபூரையிட்டும் இருப்பான். இந்த 3 லோகத்திலையும் ஆசைப்படுற விஷயம்ன்றது எத்தனை உண்டோ அத்தையும், அது எல்லாத்தையும் கொடுத்தா கூட மனசுல ஒரு திருப்தி இல்லாதவனை அதை கொடுத்து சந்தோஷிக்க முடியாது, சந்தோஷிப்பிக்க முடியாது. த்ரிபிக்ரமைஹி அசந்துஷ்டா த்வீபே நாபி நபூரியத்தேன்னு. 3 அடி மண்ணுனால ஒருத்தன் சந்தோஷத்தை அடையாதவனாக இருந்தான்னாக்கா, அவனுக்கு ஒரு பெரிய த்வீபத்தையே கொடுத்தியானா கூட அவனை சந்தோஷப்படுத்த முடியாது. ஆகையால ஒரு மனுஷன்னு ஒருத்தன் இருந்தான்னாக்கா, அர்த்தை காமாயி கதா நாந்தம் திருஷ்ணாயாக இதினா ஸ்ருதம். இந்த பணத்தினாலேயோ புகழ்லையோ மீதி விஷயங்கள்ல எதுலையுமே முடிவே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆகையால எனக்கு 3 அடி மண் கொடுத்தாலே அதுலயே எனக்கு சந்தோஷம் ஏற்படுறது. இதுல சந்தோஷம் இல்லாதவன் எதுலையுமே சந்தோஷப்பட மாட்டான். எதிர்ச்சையோபு பண்ணேன சந்துஷ்டம் வர்த்ததே சுகம் நான் சந்துஷ்டா த்ரிபிர்லோகைஹி அஜிதாத்மோபு சாதிதை. நமக்கு எதிர்ச்சையாக ஏதோ பகவத் சங்கல்பத்தினால நமக்கு கிடைக்கிறத கொண்டு சந்தோஷம் அடைகிறவன் அவன்தான் உலகத்துல போற்றப்படுபவனாக இருக்கான். இதுல சந்தோஷம் வராதவன் எந்த அம்சத்திலையும் எப்பவுமே சந்தோஷப்படவே மாட்டான். பெருமாள் நமக்கு என்ன அனுகிரகித்திருக்கிறோ அனுகிரகித்திருக்கிறத கொண்டு சந்தோஷப்படுறவனாக இருந்திருக்கணும். பும்சோயம் சம்ஸ்ருதேர் ஹேதுகும் அசந்தோஷார்த்த காமயோகம் எதிர்ச்சையோபன்னேன சந்தோஷா முக்தையே ஸ்மிருதா.
லோகத்துல சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் காரணமாக இருக்கிறது என்னன்னா, எது கிடைக்கிறதோ கிடைக்கிறத கொண்டு சந்தோஷமா இருந்தான்னாக்கா அவன் வாழ்க்கையில முழுசா சந்தோஷமா இருந்துருப்பான். இதுல எது கொடுத்தாலும் சந்தோஷம் அடையாதவனாக இருந்துருக்குவான். சம்சாரத்துல எப்பவும் துக்கத்தை தான் அடையணுமே தவிர அவனுக்கு வேற வழியே கிடையாது. எதிர்ச்சையா கிடைச்சதுல சந்தோஷப்படுறவன் மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை அடைவதற்கு யோக்கியனாக இருந்திருக்கான். எதிர்ச்சா லாப துஷ்டத்திய தேஜோ விப்ரஸ்ய வர்த்ததே தத்ரசாம்ய அசந்தோஷாதே அம்பதே வாசு சட்சணிகி. இந்த எதிர்ச்சா லாபத்தினால கிடைச்ச ஒரு சந்தோஷத்தினால அந்த பிராமணனுக்கு பிரம்ம தேஜஸ்ன்றது வருது. ஆனா இந்த அசந்தோஷம் சந்தோஷம் கணக்கு இல்லாத போயிடுச்சுன்னாக்கா எதிர்ச்சா லாபத்துல இவ்வளவு நான் இவ்வளவு கொடுப்பான்னு நினைச்சிருந்தேன், இவ்வளவுதான் கொடுத்துருக்காளா அப்படின்னு ஒருத்தன் நினைச்சிருந்து ஒருத்தன் இருந்தான்னாக்கா, இந்த நெருப்பு தேஜஸ் இருக்கு இந்த தண்ணியை கொட்டி அணைச்சாக்க எப்படி கறி கட்ட வந்து பாக்குறதுக்கே கோரமா இருக்கோ அந்த மாதிரி அவனுக்கும் ஆயிடுவானா. ஆகையால இருக்கிறத கொண்டு சந்தோஷமாக இருக்கணும்னு முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு வேற ஒன்றும் வேணாம்ப்பா. தஸ்மா திரேணி பதானி மூணு மூணு அடி மண் கொடுத்தாக்கா போறோம், அதுக்கு மேல வேற ஒன்றும் வாண்டான்னு இந்த வாமனன் சின்ன குழந்தையா இருந்துருக்கிற பெருமாள் பலி சக்கரவர்த்தி இடத்துல சொல்ற, இத்யுக்தா சஹ சன்னாஹ வாஞ்சாதஹ பிரதிகிருஹ்யதாம் வாமனாய மஹீந்தாதும் ஜக்ராஹ ஜலபாஜனம். இப்படி இந்த சின்ன குழந்தையா இருந்து இவ்வளவு வார்த்தை பேசின உடனே பலி சக்கரவர்த்திக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட சரி அவன் என்ன கேட்கிறானோ கேட்கறத கொடுத்துருவோம் நான் பொண்ணு. அவருக்கு தானம் பண்றதுக்காக கையில இந்த தீட்சத்தை எடுத்துட்டு போனான். விஷ்ணவேஷாம் பிரதாத்தியந்தம் உஷன அசுரேஸ்வரம் ஜானிகீர்ஷிதம் விஷ்ணோ சிஷ்யம் பிராக விதாம்பரஹம். அந்த சமயத்துல சுக்கராச்சாரியர் வந்துட்டு அவர் ஆச்சாரியன் ஆச்சாரியன் தன்னுடைய சிஷ்யனாக இருந்திருக்கிற பலிச்சக்கர அசுர குருவோல்யாவை பலி சக்கரவர்த்தி இடத்துல உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்பா வைரோச்சனா விரோச்சன வம்சத்துல பிறந்தவனே, இது இங்க வந்திருக்கிறது யாரோ சாதாரண பிராமணன் நினைச்சுக்காத, சாட்சாத் பகவான் விஷ்ணு அவ்யாக கஷ்யபாத் அதிதேர் ஜாதா தேவானாம் காரிய சாதக. இவர் சாட்சாத் பரமாத்மா மகாவிஷ்ணு தான். இவர் தான் கஷ்யப பிரஜாபதி மூலமாக அதிதியினிடத்திலேருந்து பிறந்தவர். தேவானாம் காரிய சாதகாக தேவதைகளுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்காக வந்தவர். பிரதிஸ்ரீதம் துவயே தஸ்மை எதனர்த்தம் அஜானதா ந சாது மன்னே தைத்தியானா மகான் உபகதோ நயனாம். இப்ப நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்டந்தானே, இது உனக்கு பெருமையை ஏற்படுத்த போறதில்ல, அசுர குலத்துக்கே ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்த போறது அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏஷதே ஸ்தானம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் தேஜோ யசஸ்விதாம் தாத்யத்யா சித்ய சக்ராய மாயா மாணவகா ஹரிஹி. இவன் மாயா மாணவகன், நிஜமான வட்டு இல்லை இவன். இவனை பத்தி உனக்கு தெரியாது. இவனிடத்துலதான் சகல க்ஷேமமும் சகல ஸ்ரீயும் இவரிடத்துலதான் இருந்துருக்கு. இப்படி மாயா மாணவகரா இந்த ஹரி உன்னிடத்துல வந்து உன்னுடைய ஸ்தானம் ஐஸ்வர்யம் ஸ்ரீ தேஜஸ் யசஸ் சாஸ்திர ஜானம் எல்லாத்தையும் பிடுங்கி மொத்தத்தையும் கொண்டு போய் இந்திரனுக்கு கொடுக்கறதுக்காக தான் பண்ண போறே. த்ரிபிக்ரமைகி மூணு அடியினால இந்த லோகத்தை இவர் அழைக்கிறேன்னு சொல்றேன். இவர் என்ன தெரியுமா, இந்த குழந்தை என்ன பண்ணுவா, இவர் சாட்சாத் பரமாத்மா மகாவிஷ்ணு தான். இவர் இப்ப வானா குழந்தைய தம்மா துண்டு இருந்துருக்கே, வாமனா இருந்துருக்கே. இவர் சுக்கராச்சாரியருக்கு ரொம்ப தீர்க்கதரிசி. அவர் இவ மூணு அடி அளக்கச்சே பெரிய ஒரு சரீரத்தை எடுத்துன்ற போறே. விஸ்வகாயா கிரமிஷ்யதி, இப்ப நீ பாக்குற மாதிரி வாமனனா இருந்துட்டு மூணு அடிய எடுத்து வைக்க போறது இல்ல, விஸ்வகாயனான உலகம் மொத்தம் தன்னுடைய சரீரமாக இருக்க மாதிரி இருந்துட்டு அப்ப மூணு அடி எடுக்க போறே. அப்போ எல்லாத்தையும் விஷ்ணுவுக்கு கொடுத்துட்டேனா அந்த மூணு அடி அடிக்கச்சு கொடுக்கச்சே என்ன ஆகும்னாக்க, ஒரு அடியினால இந்த பூமி மொத்தம் அளந்துருவேர், இன்னொரு அடியில ஆகாசத்தமான அளந்துருவேர்,
மூணாவது அடியில எங்க அளப்பு அப்ப நீ மூணு அடி மண்ண தரேன்னு சொன்னியே உன்னுடைய பிரதிஜ்ஞையும் நீ பூர்த்தி பண்ண போறது இல்ல மொத்தத்தையும் குடுத்துட்டேனா நீ எங்க தான் இருப்ப த்ரிபிக்ரமஹி இமான் லோகான் விஸ்வகாயஹா க்ரமிஷ்யதி சர்வஸ்வம் விஷ்ணவே தத்வா மூட வர்த்திஷ்யதே கதம் எல்லாத்தையும் அவர் கொடுத்த பிற்பாடு நீ எங்கடா நீ இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்ற நிஷ்டாந்தே நரகே மன்னே க்யப்ரதாது பிரதிஸ்ருதம் பிரதிஸ்ருத சேஜோ நீஜா பிரதிபாதயிதும் பவானி ஒன்னு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்காத போயிட்டோம்னாக்க அவளுக்கு நரகம் வருதுன்னு சொல்லிருக்கு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு இப்போ ஒன்னிடத்துல இருந்து ரெண்டு அடினால இந்த லோகம் மொத்தத்தையும் அளந்துட்டாக்க மூணாவது அடி உனக்கு கொடுக்க முடியாது போயிடும் பெரிய அனர்த்தம் வந்துடும் அப்போ நீ கொடுக்குறேன்னு சொன்னத கொடுக்காதவனா ஆயிட்டேனா உனக்கே அனர்த்தம் வந்துடுமே ந தத்தானம் பிரசம்சந்தி ஏன விருத்திஹி விபத்தியதேன்னு சொல்லி சொல்ற அதாவது தானம் பண்ற இப்ப இதுக்கு மேல இன்னொரு கேள்வி வருது இப்ப தானம் பண்றதுன்றது நல்ல காரியமாச்சு இந்த நல்ல காரியம் பண்றத போய் வாணான்னு ஒருத்தர் சொல்லலாமா இதுல கேட்டா இந்த தானம் பண்றதுன்றது தனக்கு மிஞ்சினதுதான் தானம்னு தமிழ்ல சொல்லுவா தன்னால எவ்வளவு முடியும்ன்றத தெரிஞ்சுட்டுதான் இத தானம் பண்ணணும் தனக்கும் மேல முடியாததையும் சொல்லி பண்றது தன் குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு தன்னை சேர்ந்தவர்கள்லாம் தவிக்க விட்டுட்டு தானம் பண்றதுன்றது இது சாஸ்திரத்திலேயே ஒத்துக்கல தானம் யஜ்ஞ தப கர்ம லோகே விருத்தி மதோ யதா யாரெல்லாம் குடும்ப ரட்சணம் பண்ணிட்டு அதுக்கு மேல தன்னால பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய தானம் யஜ்ஞகா தபசு இதெல்லாம் விருத்திமதா ஏவ குடும்ப ரட்சணம் பண்றவாளுக்கு தானே தவிர இது தர்மத்துக்காக புகழுக்காக அர்த்தாய காமாய சுவஜனாயத இப்படி அஞ்சு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விருத்தின்றது நாம வந்து சில சமயங்கள்ல நம்மளை சேர்ந்த தர்மத்துக்காக சில காரியத்தை பண்ணணும் புகழுக்காக காரியம் பண்றோம் நம்மளை சேர்ந்தவாளுக்காக பண்ணணும் காமாய சுவஜனாயச்ச பஞ்சதான்னு சொல்லிருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சே நீ எல்லாரையும் பரிதவிக்க விட்டுட்டு உனக்கும் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இவனுக்கு தானம் பண்ணி மொத்தத்தையும் கெடுத்துட்டன்னா என்ன பண்றது அப்படின்னு சொன்னார் இப்ப இதுக்கு மேல இன்னொரு கேள்வி வருது சத்தியம் ஓமிதி எத் புரோக்தம் என்னேத்தியாக நிறுத்தம் ஹித்தது ஒருத்தன் கேட்கிறான் கேட்கட்டே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுக்கலன்னு சொன்னாக்கா அது பெரிய தப்பு இல்லையா என்ன ஒரு கேள்வி வாஸ்தவம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு பொய் சொல்றதுன்றது ரொம்ப தப்பு இது சாஸ்திரத்துல அங்கீகாரம் பண்ணாத ஒரு விஷயம் இப்ப இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்ட இல்ல இல்ல சில சமயங்கள்ல பொய் சொல்லலாம்னு சாஸ்திரமே சொல்லிருக்கு அப்படி இருக்கச்சு இப்ப ஒரு பெரிய அனர்த்தம் வர சமயமா இருக்கிறதுனால ஏன் வந்து அப்ப சொல்ற சர்வம் நேத்யன்றதம் ப்ரூயாது சதுஷ்கீர்த்தி ஸ்வசன்மதா ஸ்திரீஷு நர்ம விவாகே சம்வ்ரத்யர்த்தே பிராணசங்கடே கோபிராமணார்த்தே ஹிம்சாயாம் நான்ருதம் ஸ்யாத் ஜுகுப்சிதம் அஞ்சு விஷயங்கள்ல பொய் சொன்னாக்க தப்பில்ல ஸ்திரீஷு விவாகே விவாக காலத்துல விருத்தியர்த்தே உழைப்புக்காக பிராணசங்கட்டே தனக்கே ஆபத்து வருது பிராணசங்கத்தை ஒரு பிராமணனுக்காக மனுஷனுக்காக பசுவுக்காக போய் சொன்னாக்க தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கு இப்ப உனக்கே அனர்த்தம் வந்துட போறது நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காது போயிட்டதுனால ஒன்றும் பெருசா தப்பு வந்துடாது ஆகையால இவனுக்கு கொடுக்க வேண்டாம் இவ ஒன்ன ஏமாத்துறா இவர் வாமனனாக வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறது சாட்சாத் எம்பெருமான் தான் சாட்சாத் நாராயணன் தான் நீ பண்ற தானத்துக்கு இதனால உனக்கு ஒன்றும் பெரிய சிரமம் தான் வரப்போறதே தவிர உனக்கு பெரிய ஒரு ஸ்ரேயஸும் வரப்போறது இல்லைன்னு இங்கே சுக்கராச்சாரியர் அசுர குருவாக இருந்துட்டு உபதேசம் பண்ற இந்த உபதேசத்து தான் இதெல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன இந்த அத்தியாயத்துல சொல்லச்சு எதிர்ச்சா லாபம் நமக்கு எது கிடைக்கிறதோ கிடைக்கிறத கொண்டு சந்தோஷமா இருக்கணும்ன்றது முக்கியமான ஒரு விஷயம்
ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, கிடைக்கிறத கொண்டு சந்தோஷம் இல்லாத போயிட்டோம்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமே இல்லாத போயிடும்ன்றது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், தானம் பண்றது யாகம் பண்றதெல்லாம் சிறந்ததுதான், ஆனா அப்படி சிறந்ததாக இருந்தாலும் கூட அதுக்கும் ஒரு அளவு இருந்துருக்கு, லிமிட் இருக்கு. அவளால என்ன முடியுமோ அதுதான் பண்ணமே தவிர குடும்பத்தெல்லாம் பரிதவிக்க விட்டுட்டு தானம் பண்றது தப்பு அப்படின்றது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், சில ஆபத்காலத்துல பொய் சொன்னதுனால தப்பு இல்லை என்பது. இப்படியாக இந்த வாமன சரித்திரத்துல வாமன பிக்ஷ விஷயத்தை நாம பார்த்தோம். இதை கொடுக்கிறதா இல்லையா என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், அதை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். கவிதா கீகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.